குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை எனவும் மத்திய அரசு தன்னை வேண்டுமென்றே பழிவாங்குவதாகவும் கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டினார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் வீடுகளில் நேற்று காலை முதல் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவர்களது வீடுகள் மட்டுமின்றி காரைக்குடி, டெல்லி, நொய்டா உட்பட 14 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. இதில் சென்னையில் மட்டும் 8 இடங்களில் சோதனை நடந்தது. கடந்த 2007-2008 ஆண்டில் வெளிநாடு முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மூலம் INX மீடியா குழுமத்திற்கு ஒப்புதல் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாக கூறி இந்த சோதனை நடைபெற்றது. சோதனையின் முடிவில் ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்று கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். எனினும் கார்த்தி சிதம்பரத்தை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு அழைத்து சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த விசாரணை இரவு வரை நீடித்தது. விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம் மத்திய அரசு தன்னை வேண்டுமென்றே பழிவாங்குவதாக குற்றம் சாட்டினார். என் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் இந்த சவாலை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சந்திப்பேன் எனவும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். நான் யாருக்காகவும் அரசாங்கத்தை பரிந்துரை செய்தது கிடையாது. என்னுடைய வர்த்தகர்கள் எல்லாம் கணக்கிலே எல்லாத்தையும் காண்பித்திருக்கிறேன். முறையான வரியிலே வருமானம் காண்பித்திருக்கிறேன். அதனால் எனக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது. இந்த சவாலை சந்திக்க அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக முறைகேடாக பங்குகள் விற்க உதவியதற்காக கார்த்தி சிதம்பரம் நிறுவனத்திற்கு 3.5 கோடி ரூபாய் வந்துள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஐ இணை இயக்குநர் வினித் விநாயக், மும்பையை சேர்ந்த இந்திராணி முகர்ஜி, அவரது இரண்டாவது கணவர் பீட்டர் முகர்ஜி ஆகியோர் INX மீடியா என்ற பெயரில் தொலைக்காட்சி நிறுவனத்தை தொடங்கியதாக தெரிவித்தார். இந்த நிறுவனத்தின் முதலீட்டை அதிகரிப்பதற்காக நிறுவன பங்குகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய வெளிநாட்டு முதலீடு மேம்பாட்டு வாரியத்துக்கு விண்ணப்பித்ததாகவும் அதைத் தொடர்ந்து 4,62,16,000 பங்குகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய FIBB அனுமதி கொடுத்ததாகவும் அவர் கூறினார். ஆனால் INX நிறுவனம் 305 கோடி ரூபாய்க்கு பங்குகளை விற்பனை செய்தது என தெரிவித்த வினித் விநாயக், இந்த மோசடி நடந்த காலத்தில் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்ததாகவும் இந்திராணி முகர்ஜியுடன் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் பலமுறை தொலைபேசியில் பேசியதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறினார். INX நிறுவனம் தனது பங்குகளை விற்று முடித்த சில நாட்களில் கார்த்தி சிதம்பரம் நடத்தி வரும் செஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனத்திற்கு 3,50,00,000 ரூபாய் வந்துள்ளது என அவர் தெரிவித்தார். முறைகேடாக நிறுவன பங்குகளை விற்க உதவி செய்ததற்காக இந்த தொகை வழங்கப்பட்டு இருக்கலாம் எனவும் வினித் விநாயக் கூறினாா்.